வணக்கம் நண்பர்களே, சற்று முன் வெளியான மிக முக்கிய அறிவிப்பு. மின் கட்டணம் குறித்து மின் நுகர்வோர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுக்க பாருங்க. இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மின் கட்டண வசூலிப்பு குறித்த விதிகளில் மத்திய அரசு புதிய திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. அதன்படி மாலை நேரங்களில் பீக் அவர்ஸ் எனப்படும் உச்ச காலங்களில் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான கட்டணத்தை 20% உயர்த்தவும், பகல் நேரத்தில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்தின் கட்டணத்தை 20% வரை குறைக்கவும் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியது. மத்திய அரசின் அறிவிப்பு குறித்து விளக்கமளித்துள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம், தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை நிர்ணயம் செய்யும் அதிகாரம் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு தான் உள்ளது என அறிவித்துள்ளது. தற்போதைய விதிகளின்படி பீக் அவர்ஸ் எனப்படும் உச்சநேர கட்டணம் வீடுகளுக்கு நிர்ணயிக்கப்படவில்லை என்பதால் மத்திய அரசின் திருத்தங்களால் தமிழ்நாட்டில் வீட்டு நுகர்வோர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்ட பின்னர் அபராத தொகை வசூல் செய்வது குறித்து விதிகள் வகுக்கப்பட்டதால் நுகர்வோருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது எனவும் மின்வாரியம் விளக்கமளித்துள்ளது. இந்த நிலையில் ஜூலை 1 முதல் வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் வீடுகளில் ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தினால் வணிக நிறுவனங்கள் வசூலிக்கப்படுவதைப் போல வர்த்தக பயன்பாட்டு கட்டணம் வசூலிக்கப்படும் என தகவல் பரவியது. இது குறித்து விளக்கமளித்துள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் அந்த தகவல் உண்மை இல்லை என தெரிவித்துள்ளது. அதில் கூறியிருப்பதாவது, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மின் இணைப்புகளில் 4% பேர் மட்டுமே ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்துகின்றனர் எனவும், அவர்களுக்கு வர்த்தக பயன்பாட்டுக்கான கட்டணம் வசூலிக்கப்படாது எனவும் மின்வாரியம் விளக்கமளித்துள்ளது. இந்த மாதிரியான அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.